அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து இன்செட் செல் உரையாடல் பெட்டி, இன்செட் செல்லுன்னு சொல்லிட்டு ஒரு உரையாடல் பெட்டி வந்துடும். அதில் வந்து எத்தனை இது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கீழ்கா நான்கு விருப்பத்தேர்வுகளுடன் தோன்றும். நான்கு விருப்பத்தேர்வுகள் அதில் இருக்கும், நான்கு விருப்பத்தேர்வுகள். ஸோ அது வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குது என்னென்ன இருக்குது, என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷிஃப்ட் செல் டவுன், ஒரு செல் வந்து ஷிஃப்ட் பண்ணி அப்படியே டவுனில் ஷிஃப்ட் பண்ணுறது. ஷிஃப்ட் செல் ரைட்டுனா ஒரு செல் வந்து ரைட் சைடில் ஷிஃப்ட் பண்ணுறது. என்டையர் ரோவையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். ஸோ என்டையர் காலம் வந்து ஒரு என்டையர் காலத்தை நம்ம வந்து ஆட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். இது மாதிரி வந்து நாலு இருக்கும். இந்த நான்கு விருப்பத் தேர்வுகளில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். சரி, இது நாலு ஏதோ ஒன்று செய்யணும். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் செல் டவுன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஷிஃப்ட் செல் டவுன்னா தற்போது உள்ள நுண்ணறை எங்கு உள்ளதோ அங்கு புதிய நுண்ணறை செருகப்படும். தற்போது உள்ள நுண்ணறை அங்கிருந்து அந்த இடத்துல ஒரு புதுசாக ஒரு நுண்ணறை செருகப்படும். ஏற்கனவே உள்ள நுண்ணறை கீழ்ப்பக்கமாக நகர்த்தப்படும். ஏற்கனவே இருக்கிறது வந்து கீழாக வந்து நகர்ந்துடும். அதாவது என்ன சொல்லோம்னா, இப்போ இது மாதிரி வந்து ஒரு செல் இருக்குது இல்லையா, இது மாதிரி ஒரு செல் இருக்கா, அப்போ ஏற்கனவே இப்போ புதுசாக ஒன்று வந்ததுன்னா நம்ம வந்து கீழே வந்துடும், இங்கே இருக்கக்கூடியது வந்து இங்கே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புதிய நுண்ணறை ஏற்கனவே உள்ள நுண்ணறை கீழ்ப்பக்கமாக நகர்த்தப்படும். இப்போ இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துடும், இங்கே இருக்கிறது இங்கே வந்துடும். ஷிஃப்ட் செல் ரைட்டு, இது வந்து ரைட் சைடு அப்படியே மூவ் ஆகும். தற்போது நுண்ணறை எங்கே உள்ளதோ அங்கே புதிய நுண்ணறை செருகப்படும். ஏற்கனவே உள்ள நுண்ணறைகள் வலது பக்கமாக நகர்த்தப்படும். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து வலது பக்கமாக வந்து நகர்த்துகிறாங்க. இது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கேன், செல் இருக்கு இல்லையா, வலது இங்கே இங்கே இருக்கிறது வந்து இங்கே வரும், இங்கே இருக்கிறது இங்கே வரும். அப்போ இங்கே இருந்தது என்ன பண்ணோம், வலது பக்கம் நகர்ந்துடும். இது ஷிஃப்ட் செல் ரைட்டா. அடுத்து என்டையர் ரோ அப்படின்னா வந்து ஒரு புதிய வரிசையை சேர்க்கலாம். ஒரு புதிய வரிசையை சேர்க்கணும் அப்படின்னா என்டையர் ரோ, என்டையர் காலம்னா ஒரு புதிய நெடுவரிசையை சேர்க்கறது. இதுதான் இந்த இன்செர்ட் செல் டைலாக் பாக்ஸ். இந்த இன்செர்ட் செல் டைலாக் பாக்ஸில் இந்த நாலு ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் செல் டவுனு, ஷிஃப்ட் செல் ரைட்டு, என்டையர் ரோ, என்டையர் காலம். இது வந்து எக்ஸாம். சரி ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூணு த்ரீ பட்டன்ஸ் இருக்குது, ஓகே, கேன்சல், ஹெல்ப் பட்டன்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட வரிசை அல்லது நெடுவரிசைகளை சேர்த்தல். எப்படி நம்ம வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட வரிசை நெடுவரிசை எப்படி சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு வரிசை அல்லது நெடுவரிசை, ஒவ்வொரு வரிசை அல்லது நெடுவரிசையாக சேர்ப்பதற்கு பதிலாக ஒன்றுக்கு மேற்பட்ட வரிசை அல்லது நெடுவரிசைகளை ஒரே நேரத்தில் சேர்க்க முடியும். நம்ம ஒவ்வொரு வரிசையாக சேர்க்கிறதுக்கு பதிலாக அல்லது ஒவ்வொரு நெடுவரிசையாக சேர்ப்பதற்கு பதிலாக ஒட்டுக்காக நம்ம என்ன பண்ணலாம், த்ரீ வரிசை, மூன்று வரிசை, மூன்று நெடுவரிசைகளை வந்து நம்ம வந்து ஒட்டுக்காக சேர்க்க முடியும். அது ஒரே நேரத்தில் அதிகமாக ஒன்றுக்கு மேற்பட்ட வரிசை நெடுவரிசைகள் சேர்க்க முடியும். செருகப்படுவதற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வரிசை அல்லது நெடுவரிசை தேர்வு செய்க. இதில் விவரிக்கப்பட்ட வழிமுறைகள் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, வந்து ஃபஸ்ட்டு இன்செர்ட் செல் என்ற கருவிப்பட்டையை பயன்படுத்த வேண்டும். இன்செர்ட் செல் நெடுவரிசை மற்றும் நுண்ணறைகளை எப்படி சேர்க்கணும், நுண்ணறைகள் வரிசை மற்றும் நெடுவரிசைகளை சேர்க்க இன்செர்ட் செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருவிப்பட்டி உள்ளது. இந்த இன்செர்ட் செல் மிதவை கருவிப்பட்டி பார்த்திங்கன்னா அது எப்படி வரணும்னா, வியூவில் போயிட்டு டூல் பாரில் போயிட்டு இன்செர்ட் செல் கொடுத்தோன்னா அந்த இன்செர்ட் செல் டயலாக் பாக்ஸ் வரும். ஒரு சிறிய மிதவை கருவிப்பட்டை நான்கு பணிக்குறிகளுடன் தோன்றும். அதில் வந்து நான்கு பணிக்குறிகள், இந்த பணிக்குறிகளை பயன்படுத்தி ஒரு புதிய வரிசை, நெடுவரிசை மற்றும் நுண்ணறையை சேர்க்க முடியும். புதுசாக ஒரு ரோ, அப்புறம் காலம், செல்ஸ், இது எல்லாமே வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து சேர்க்கலாம். ஸோ நம்ம ஒன்றுக்கு மேற்பட்ட வரிசை, நெடுவரிசை இதெல்லாம் வந்து நம்ம சேர்க்கலாம்.
ஸோ இப்படி தான் வந்து சேர்க்கணும் அதில். ஸோ அதில் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை இன்சர்ட் செல் இருக்கு இல்லையா, இதில் பார்த்திங்கன்னா நாலு ஐக்கான்ஸ் இருக்குது. நாலு ஐக்கான் தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு புதிய வரிகளை சேர்க்க, புதிய நெடுவரிசைகளை சேர்க்க, வலது ஓரத்தில் ஒரு சிற்றறையை சேர்க்க, கீழே ஒரு சிற்றறையை சேர்க்க, அதான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் இன்சர்ட் செல் மிதவை கருவிப்பட்டி. இன்சர்ட் செல் மிதவை கருவிப்பட்டியில் எத்தனை இது இருக்குன்னா நாலு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. என்னென்ன பேருன்னு கேட்டாங்கன்னா இந்த நாலு பேர் எழுதினால் 2 மார்க். அடுத்தது வரிசை மற்றும் நெடுவரிசைகளை நீக்குதல். எப்படி வந்து ஒரு வரிசை நெடுவரிசை நமக்கு வேண்டாம்னா எப்படி நீக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒற்றை அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வரிசை நெடுவரிசைகளை நீக்கும். ஒரு வரிசையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வரிசை நெடுவரிசைகளோ என்ன பண்ணலாம், நீக்க முடியும். ஒன்றை வரிசை அல்லது நெடுவரிசை எப்படி நீக்கணும் அப்படின்னா, சுட்டியை பயன்படுத்தி ஒற்றை வரிசை அல்லது நெடுவரிசை நீக்கும் வழிமுறைகள். எப்படி நீக்கணும், நீக்கப்பட வேண்டிய வரிசை அல்லது நெடுவரிசையை தேர்ந்தெடுக்கவும். ஒன்று, நம்ம எந்த வரிசை நெடுவரிசையில் வந்து நீக்கப்படுறோமோ அந்த வரிசையை வந்து தேர்ந்தெடுத்துக்கணும். அதில் போய்ட்டு எடிட்டில் போய்ட்டு டெலிட் செல் கட்டளையை தேர்வு செய்யணும். எடிட்டில் போய்ட்டு டெலிட் செல் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கும், அதை வந்து நம்ம வந்து தேர்வு செய்யணும். அல்லது நீக்கப்பட வேண்டிய வரிசை அல்லது நெடுவரிசை தலைப்பில் வலது கிளிக் செய்வோம். நம்ம அந்த தலைப்பில் போய் வலது கிளிக் பண்ணோம். ஒன்று வரிசையாக இருந்தாலும் சரி நெடுவரிசையாக இருந்தாலும் சரி, இப்போது தோன்றும் மேல் மீட்பு பட்டியலிருந்து டெலிட் காலம் அல்லது டெலிட் ரோ என்ற கட்டளை தேர்வு செய்ய வேண்டும். ஸோ அதில் போய்ட்டு நம்ம என்ன தேர்ந்தெடுக்கணும், டெலிட் காலம் அதாவது டெலிட் ரோ என்ற கட்டளையை வந்து தேர்வு செய்ய வேண்டும். நம்ம வந்து ரோ வந்து டெலிட் பண்ணோம்னா டெலிட் ரோ, காலத்தை டெலிட் பண்ணால் டெலிட் காலம். ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட வரிசை அல்லது நெடுவரிசைகளை எப்படி நீக்குதல் வேண்டும். ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட வரிசை அல்லது நெடுவரிசைகளை நீக்க முடியும். நீக்கப்பட வேண்டிய வரிசைகள் அல்லது நெடுவரிசைகளை ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்துக்கணும். தேர்வு செய்யப்பட்ட வரிசைகள் அல்லது நெடுவரிசையின் மீது வலது கிளிக் பண்ணணும். வலது கிளிக் பண்ணணும். அப்புறம் மேல் மீட்பு பட்டி தோன்றும், அதில் டெலிட் காலம் அல்லது டெலிட் கோ என்ற கட்டளை செய்யணும். அல்லது எடிட்டில் போய்ட்டு டெலிட் செல் தேர்வையும் கிளிக் செய்யலாம். ஸோ நம்ம வந்து சேம் வந்து அதேமாதிரி தான், டெலிட் ரோ கொடுத்தனா டெலிட் ஆகும், டெலிட் காலம் கொடு அல்லது எடிட்டில் போய்ட்டு டெலிட் செல் கொடுத்தாலும் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி இப்படி தான் வந்து நம்ம வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வரிசை நெடுவரிசையில் வந்து தேர்வு முடியும். ஸோ வரிசை அல்லது நெடுவரிசைகளை அழித்தல் சாத்தியமில்லை. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வரிசை அல்லது நெடுவரிசையை செருகுவதில் கூறப்பட்டது போலவே ஒரு வரிசை அல்லது நெடுவரிசையை நீக்குவதும் முற்றிலும் சாத்தியமில்லை. ஒரு வரிசை அல்லது நெடுவரிசையை நீக்குவது சாத்தியமில்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு வரிசை அல்லது நெடுவரிசை அழிக்கப்படும் போது அதில் உள்ள அனைத்து தரவுகளும், வாய்ப்பாடுகள் மற்றும் வடிவூட்டல்கள் அழிக்கப்படுகின்றது. ஒரு வரிசை அழித்தாலும் சரி அல்லது நெடுவரிசை அழித்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய தரவுகள் வந்து வாய்ப்பாடுகள் வடிவூட்டல் எல்லாமே அழிஞ்சிடும். ஆனால் பார்வைக்கு அந்த வரிசை அல்லது நெடுவரிசை அழிக்கப்பட்டது போல் தோன்றும். ஆனால் பார்வைக்கு நம்ம அதை அழிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம வந்து தோன்றும். ஆனால் வந்து அதை வந்து அழியாது. ஸோ இது மாதிரி வந்து நம்ம வந்து என்ன கொடுக்கணும்னா, நம்ம வந்து ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணோடனே வந்து ஒரு பாப்அப் மெனு வருது, அதை தான் பார்த்திங்கன்னா இன்சர்ட் காலம் அப்படிங்கிறது டெலிட் காலம் இருக்கா, டெலிட் காலம் இருக்குன் இல்லையா, அதை நம்ம வந்து கிளிக் பண்ணோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட்டவணை வடிவூட்டல். அட்டவணை வடிவூட்டல் எப்படி அட்டவணை தாள் வந்து வடிவூட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுண்ணறையில் உள்ள தரவுகளை வடிவூட்டல் செய்வது அத்தரவுகளுக்கு கூடுதலான விளைவை ஏற்படுத்துவதாகும். நம்ம வந்து கூடுதலாக நமக்கு வந்து விளைவுறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து வடிவூட்டல் செய்கிறோம். அப்போ தான் வந்து வடிவூட்டல் செஞ்சால் தான் பார்க்குறதுக்கு லுக்காக அழகாக இருக்கும். அவ்விளைவுகள் படிப்பவரின் கவனத்தை ஈர்ப்பதற்கு செய்யப்படுகிறது. நம்ம வந்து படிக்கிறவங்க நல்லா இன்ட்ரெஸ்டோடு படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த வடிவூட்டல்லாம் செய்கிறோம். அதாவது கூடுதல் விளைவு என்பது என்னென்னலாம் வந்து கூடுதல் விளைவு எஃபெக்ட்ஸ் என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குது என்பதுனா, எழுத்துரு எழுத்து வகையை வந்து எழுத்துரு வகையை மாற்றியமைத்தல், அளவை மாற்றியமைத்தல், எழுத்தினுடைய அளவை மாற்றியமைத்தல், எழுத்தின் நிறத்தை மாற்றியமைத்தல் போன்றவற்றை மாற்றுதல், இது எல்லாமே வந்து என்ன பண்ணுன்னா கூடுதல் விளைவு. தானியங்கு மென்பொருள் திருப்புதல், இந்த தடிமனாக்குதல், அடிக்கோடிடுதல், சாய்வெழுத்தாக்குதல் போன்றவை குறிக்கும். இது எல்லாமே வந்து வடிவூட்டல் தான். புரியுதா, தடிமனாக்குதல் ஒன்று, அடிக்கோடிடுதல் வந்து, மென் திருப்புதல், தானியங்கு மென் திருப்புதல்,
கால்கில் உள்ள தரவுகள் பல்வேறு வழிமுறைகளில் வடிவூட்டல் செய்யப்படுகிறது. இதில் வந்து பல்வேறு வழிகள் இருக்குது வடிவூட்டல் செய்வதற்கு.